ஒவ்வொரு வருடமும் இத்திருக்கோயிலில் ஸ்ரீ சங்கர நாட்டிய வித்யாலயின் சார்பாகவும் திருவல்லிதாயம் சிவனடியார் திருக்கூட்டம் அறக்கட்டளை சார்பாக வருடந்தோறும் மகா சிவராத்திரி அன்று இத்திருக்கோயிலில் ஒவ்வொரு நாயன்மார்களுடைய வாழ்க்கை வரலாற்றை அரங்கேற்றம் செய்து கொண்டிருக்கின்றோம். சென்ற வருடம் காரைக்கால் அம்மையார் திருநாளை போவார் என்ற இரண்டு நாயன்மார்களுடன் நமி நந்தியடிகள் என்ற நாயன்மார்களும் மூன்று நாயன்மார்கள் நிகழ்ச்சியை நடத்தி மிக சிறப்பாக நடத்தினோம். இந்த வருடம் இன்று நால்வர்களில் ஒருவரான திருநாவுக்கரசர் எல்லோராலும் அன்புடன் அழைக்கப்படும் அப்பர் பெருமானின் வாழ்க்கை வரலாற்றை இரண்டு மணி நேரம் முப்பது நிமிடங்கள் இந்த இசை நாட்டிய நாடகத்தை உங்கள் கண்முன் நடத்தி காட்ட இருக்கின்றோம். உங்களை அப்படியே ஏழாம் நூற்றாண்டுக்கு அழைத்து செல்ல இருக்கின்றோம். ஆகையால் ஆன்மீக நண்பர்கள் அனைவரும் அமைதி காத்து நிகழ்ச்சியை கண்டு களிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கு ஒரு மிக அருமையான நாடகம். இந்த குளத்தூர் வந்து எங்களுக்கு வந்து அன்றாடம் குளிக்கிற குளத்து ஊர். ஒவ்வொரு நாடகத்தையும் இங்கே தான் அரங்கேற்றம் பண்ணுறோம். சென்ற ஆண்டு காரைக்கால் அம்மையாரும் நந்திமீனந்தியடிகளையும் பண்ணோம். அதுக்கு முந்தின ஆண்டு ஞானசம்பந்தர பண்ணோம். இன்றைக்கு அப்பர் பிரான் நாவுக்கரசர் ஆளுடைய அரசர் அந்த அவருடைய வரலாற்றை இங்கே வந்து உங்கள் முன்னால் சமர்ப்பிக்கின்ற ஒரு வாய்ப்பும் ஒரு வசதியும் எனக்கு கிடைத்ததை எண்ணி பெருமானுக்கு நான் நன்றி சொல்லி அமைகிறேன். ரொம்ப அருமையான பிள்ளைங்க. என்ன தான் நான் எழுதியிருந்தாலும் என்ன தான் நான் டைரக்ட் பண்ணாலும் அந்த பிள்ளைகள் உயிரோட்டம் கொடுத்தால் ஒழிய அதற்கு ஒரு சிறப்பு கிடைக்காது. அது மட்டும் இல்லைங்க, இந்த பிள்ளைங்க நடிக்கலை, அந்த சங்கீத டைரக்ட் பண்ணலை, இறைவன் அவங்களுக்குள்ள தே என்டர்ட் எ சோல் உள்ள ஒரு ஆன்மா புகுந்து அதை நடிக்க வைக்க இந்த பிள்ளைங்களெல்லாம் பாருங்கள் அந்த முகத்தில் தேஜஸ் வரும். இறைவன் எனக்கு இந்த வாய்ப்பை தந்தான். ஏறத்தாழ 55 நாயன்மார்களை முடித்து விட்டேன். இன்னொரு 8 நாயன்மார்கள் சுந்தரமூர்த்தி நான் முடிச்சுட்டேன்னா நான் இறைவன் கொடுத்த பணியை முடித்ததாக முடியும். எனவே ரொம்ப சிவாய நம சிவாய நம சிவாய நம அப்பரே வாழ்க. அப்பர் மேலே இருக்கிறவர் அப்பர், நாங்கள்லாம் கீழே இருக்கிறவங்க. அப்பர் அவர் வேறால் அதை சொன்னுவாங்க. ஒரு ஐ மீன் ஸ்டேஷனில் போய் டிக்கெட் வாங்கும்போது கவுண்டரில் கேட்பாங்க, ஏதாவது அப்பர் கிளாஸ் இருக்கான்ட்டு. அவன் இல்லைம்மா. அப்போ உடனே தமாஷா, சம்பந்தர் கிளாஸ் இருக்காம்பாங்க. என்னையா கிண்டலா பண்ண, இல்லை சம் அண்டர் கிளாஸ். அது மாதிரியான இந்த நேரத்தில் நகைச்சுவையும் கூடாது என நேரம் ஆகிப்போச்சு. சிவாய நம அருமையான நாடகம் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், மனசில் வாங்கிக்கங்க. தேர் ஆல் ரோல் மாடல்ஸ் ஃபார் யூ. நாயன்மார்கள்லாம் நமக்கு ரோல் மாடல்கள், முன்னோடிகள். அவங்கள மாதிரி நாம் வாழ முடியாது, அவங்கள மாதிரி ஏன் இருக்க முடியாதுன்னு ஏங்கலாம். ஏங்கனால இறைவன் உங்கள் பக்கத்தில் வந்துடுவான்னு சொல்லி இறைவன் எனக்காக இந்த லேட்னஸை இந்த தாமதத்தை தந்தான் என்று சொல்லி இறைவனுக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி வணக்கம். நிகழ்ச்சி ஆரம்பமாகும். இதோ நாம் இசை நாட்டிய நாடகத்திற்குள் செல்லலாம். அம்மையே அன்புடையாய் நீ விர்நலமோ வெம்மை சூலைவும் தம்பியை வாட்டுதம்மா. அம்மையே அன்புடையாய் நீ விர்நலமோ
வெம்மை சூலைவும் தம்பியை வாட்டுதம்மா தம்மை பார்த்து தரும் செய்தி இதுவே உம்மை அழைத்து வர தருமர் வேண்டினார் தம்மை பார்த்து தரும் செய்தி இதுவே உம்மை அழைத்து வர தருமர் வேண்டினார் 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 தருமர் வேண்டினார் மயங்குதே தீத கலைய தீய சமணர் நடுவருவேனோ இது சேதி அறிய என் உள்ளம் மயங்குதே தீத கலைய தீய சமணர் நடுவருவேனோ யாதும் அறியும் அவனை இங்கு வர சொல்வாயே யாதும் அறியும் அவனை இங்கு வர சொல்வாயே யாதும் அறியும் அவனை இங்கு வர தம்பி வர காத்திருக்கும் திலகவதிக்கு கடந்த காலம் கண்முன்னே நிழலாய் ஓடுகிறது. மருள் நீக்கி தம்பியாக தாய் தந்தை மாதினி புகழனார் திருவாமூர் பிறந்து வளர்ந்தோம் வடிவாக மருள் நீக்கி தம்பியாக தாய் தந்தை மாதினி புகழனார் திருவாமூர் பிறந்து வளர்ந்தோம் வடிவாக பருவம் பார்த்தே பண்பில் வீரர் கலிப்பகை நிச்சயிக்க பெருகும் மகிழ்வில் குடும்பமே பணியாய் குளிர்ந்திருக்கும் பெருகும் மகிழ்வில் குடும்பமே பணியாய் குளிர்ந்திருக்கும் குடும்பமே பணியாய் குளிர்ந்திருக்கும் குடும்பமே பணியாய் குளிர்ந்திருக்கும். செய்தி ஒன்று கேட்போ பலமிக்கர் கலிப்பகையர் களம் வீழ்ந்தார் கலக்கம் கரையிலை செய்தி ஒன்று கேட்போ பலமிக்கர் கலிப்பகையர் களம் வீழ்ந்தார் உலகமே இடிந்தது பிரளய துயரில் கண் கலங்க மாதினி புகழனா சிவபுரம் பெயர் உலகமே இடிந்தது பிரளய துயரில் கண் கலங்க மலங்கும் புலனில் மாதினி புகழனார் சிவபுலம் பெயர்வார் மலங்கும் புலனில் மாதினி புகழனார் சிவபுலம் பெயர்வார் சிவபுலம் பெயர்வார்
கருத்து உவப்பின்றி உலகினில் வாழ தானும் உயிர் போக்குவேன் தம்பியும் துவல நானும் உயிர் தரித்து உவப்பின்றி உலகினில் வாழ தானும் உயிர் போக்குவேன் தம்பியும் துவல சிவமாகவே வாழ்வே பேணும் மாவன் உயிர் காக்க என் முடிவு மாற காணும் பொருள் யாவும் சிவமாகவே வாழ்வே சிவமாகவே வாழ்வே சிவமாகவே சார்ந்து தளர்வின்றி திங்களான் தொண்டில் வாழ்ந்து வளர் காலம் வகையாய் வேண்டும் பணி சார்ந்து தளர்வின்றி திங்களான் தொண்டில் வாழ்ந்து அழகிட்டு மெழுகிட்டு அருநந்த வனம் காத்து மொரல் நீக்கும் தம்பியும் வளர்ந்து பலகலை நிறைவில் அருள் அதிகை பெருமானின் எண்ணமே துணையாக பொருளியந்து சமுதாய பணிபோற்றி நாள்களிப்பார் வெறுமை உணர்வாக வேற்று சிந்தனைகள் வெவ்வினையாய் வேறொன்றும் வெறுமை உணர்வாக வேற்று சிந்தனைகள் வெவ்வினையாய் வேறொன்றும் மருள் நீக்கும் தம்பியும் வளர்ந்து பலகலை நிறைவில் அருளதிகை பெருமானின் எண்ணமே தனையாள பொருள் ஈந்து சமுதாய பணி போற்றி நாள்களிப்பார் வெறுமை உணர்வாக வேற்று சிந்தனைகள் வெவ்வினையாய் வேறொன்றும் வெறுமை உணர்வாக வேற்று சிந்தனைகள் வெவ்வினையாய் வேறொன்றும் தமக்கை தடுத்தும் தான் தோன்றித்தனமாக தமக்கான சமயம் சமணம் என அறிவுகட்டு சுமப்பார் பல்வினைகள் சோர்வுறு திலகவதி கையறு நிலையாக கையறு நிலையாக யமவாத எனவே 40 ஆண்டுகள் சமணத்தில் தம்பி நீடிக்க தான் திருவதிகையில் அழகிட்டு மெழுகிட்டு வாழ்வார் தம்பியின் நிலை எண்ணி தினம் தினம் இறைவேண்டி அவன் மீளும் நாள் என்னாள் என இறைவேண்ட பன்னாள் வேண்டுதலும் பலனின்றி போமோ ஓர் நாள் அற்புதமாய் திலகவதி கனவில் இறைவனும் தோன்றுவான் இறைவன் பேசுவதை கேட்போமா ஆன்ற பணி செய்யும் அன்பே திலகவதி ஆன்ற பணி செய்யும் அன்பே திலகவதி உன் வேண்டுதல் அறிவேன் உன் தம்பி மீள்வான் அவன் பண்டு வாகீசராகும் அருளும் என் சூளை அருளும் என் சூளை அவனை உன்னிடமும் என்னிடமும் கொண்டு சேர்க்கும் கவலை விடு திலகவதி கவலை விடு கனவில் விடுபட்டேன் காத்திருந்தேன் இன்றேனும் கனவில் விடுபட்டேன் காத்திருந்தேன் இன்றேனும் அக்கனவு மெய்ப்பட்டதே நன்றி சொல்வேன் நன்றி சொல்வேன் அதிகேயானே சூது கவ்விய தர்மம் இன்று வென்றது அதோ என் தம்பி அதோ என் தம்பி என் அன்பு தம்பி எப்படி மாறிவிட்டான் வா தம்பி வா
சமணம் இனியும் இல்லை உருண்டைய உலகம் குணரேயாச்சு இருண்ட சமணம் இனியும் இல்லை உருண்டைய உலகம் குணரேயாச்சு மருண்ட சூளை மடியும் காலை திரண்ட சிவனருள் உனையே காக்கும் மருண்ட சூளை மடியும் காலை திரண்ட சிவனருள் பன்னடும் காலம் சமணத்துறவில் சமணத்துறவியாய் காலம் கழித்த தர்மசேனரும் இறையுருள் ஊக்க சூளை தாக்க முன்னை சமணம் போக்க அக்கையை அடைந்து அழுது அறச்ச அக்காலும் அதிகையான் திருநீற்றை அள்ளியெடுத்து அக்காலும் அதிகையான் திருநீற்றை அள்ளியெடுத்து தருமன் நெற்றியோடு உடல் பூசி ஒரு சமணனை மதமாற்றம் செய்து வீரமுள்ள சைவனாக்கினார் ஒரு சமணனை மதமாற்றம் செய்து வீரமுள்ள சமணனாக்கினார் எந்தவித சம்பிரதாய சடங்கும் இன்றி அன்பின் வழி திருநீர் ஒரு பெண்ணின் வழி மாண்புடை மதத்தலைவர் யாருமின்றி மதமாற்றம் செய்து அந்நால்வரில் ஒருவரை நாடு தந்த நற்பேரினை பெற்ற இந்நிகழ்வை நாடு தந்த நற்பேரினை பெற்ற இந்நிகழ்வை ஒரு சரித்திர சம்பவம் என்று சொன்னால் மிகையாமோ ஒரு சரித்திர சம்பவம் என்று சொன்னால் மிகையாமோ விடிந்தது காலை சூளை நோய் மடியவே வந்தது விடிந்தது காலை சூளை நோய் மடியவே வந்தது புது நாள் வடியும் அன்பில் அக்கையும் அன்பு தம்பியும் அதிகையான் ஆலயம் ஒருவர் படிந்த வலி வயிறாக பார்முதல் தம்பியும் நம் முன்னாள் இறைவனை வணங்குகிறார் பார்முதல் தம்பியும் தம் முன்னாள் இறைவனை வணங்குவார் தடிந்த தமிழ் வரிகள் தாமாய் வெளிவர பாடுவார் தன் வலி சுகத்தை பாடலில் காண பறைவார் பரமனே கதியென கலங்குவார் ஒரு முதல் பதிகம் பிறக்கும் பல்வினையும் பக்கமின்றி பறக்கும் பல்வினையும் பக்கமின்றி பறக்கும் கூற்றாயினவாறு விளக்ககிலே கூற்றாயினவாறு விளக்ககிலேர் கொடுமை பல செய்தன நானறியேன் கூற்றாயினவாறு விளக்ககிலேர் கொடுமை பல செய்தன நானறியேன் கொடுமை பல செய்தன நானறியேன் கொடுமை பல செய்தன நானறியேன் ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் பிரியாது வணங்கு அகம்படியே உடரோடு துடக்கி முடக்கிட தோற்றாது என்பயிற்றில் அகம்படியே உடரோடு துடக்கி
அருகே முடக்கீட குடரோடு தொடக்கி முடக்கீட நான்காம் திருமுறையின் முதலாக சித்தம் சிவமாக பத்து பாடல்களும் பொங்கி வழியும் அத்தன் அருள் பொங்க சூலை குறைந்தே மாயவன மறைந்தது அத்தன் அருள் பொங்க சூலை குறைந்தே மாயவன மறைந்தது இத்தரை மகிழ இத்தரை மகிழ திருமுறைக்கே ஒப்பிலா ஒரு பதிகம் பத்தரை மாற்றால் திலகவதி தேம்பி அழுத கண்ணீரில் தீரும் கவலைகள் பத்தரை மாற்றால் திலகவதி தேம்பி அழுத கண்ணீரில் தீரும் கவலைகள் தர்மசேனர் சமணம் தந்த பெயர் தர்மசேனர் சமணம் தந்த பெயர் இப்போது இப்பெயர் மாற்றப்பட வேண்டும் இதை பின்னர் ஆண்டவனே திருமாணிக்குழி என்னும் தலத்தில் அசரிரியாய் நாடு புகழ நாவரசு என புகழ நாடு புகழ நாவரசு என புகழ தர்மசேனர் திருநாவுக்கரசர் ஆனார் தர்மசேனரின் சைவ மதமாற்றம் சமணர்களை மிகவும் சங்கடப்படுத்தியது பதைத்து மயங்க மன்னன் மகேந்திர பல்லவனிடம் கூட்டமாய் சென்று முறையிட்டு சைவம் மாறிய பெரும் குற்றத்திற்கு தருமனுக்கு தண்டனை அளிக்க வேண்டுவர் அம்மனரின் சொற்கேட்டு அரசனம் அம்மனரின் சொற்கேட்டு அரசனம் பெரியவரை அழைத்து வர காவலரை அனுப்புவர் பெரியவரை அழைத்து வர காவலரை அனுப்புவர் நாவரசரை அரசன் அழைத்ததாய் கூற பெரியவரும் மறுத்து உலகம் போற்றும் பதிக வரிகளை அஞ்சானஞ்சின் அழகு வரிகளை நாமும் சற்று கேட்டு அனுபவிப்போம் வரமாட்டோம் வரமாட்டோம் யாம் கையிலாய குடிமகன் யாம் கையிலாய குடிமகன் அவனே என் அரசன் அவனே என் அரசன் அவனது சட்டமே என்னை ஆளும் பல்லவன் சட்டம் ஏதும் என்னை பாதிக்காது பல்லவன் சட்டம் ஏதும் என்னை பாதிக்காது ஆமாம் ஆமாம் பல்லவன் சட்டம் என்னை பாதிக்கவே செய்யாது காவலர்கள் பேசுகிறார்கள் பெரியவரை வணங்கி கெஞ்சி கூத்தாடி இவரை அரசன் முன் அழைத்து செல்வர் காவலர்கள் பெரியவரை வணங்கி கெஞ்சி கூத்தாடி இவரை அரசன் முன் அழைத்து செல்வார்கள் ஆகட்டும் காளவாயிடுவீர் காளவாயிடுவீர் மன்னா மகேந்திரா மிஞ்சும் அவன் எலும்பும் சுண்ணமே ஆகட்டும் காளவாயிடுவீர் காளவாயிடுவீர் எண்ணம் மாறாது இடுவாய் சுடு நெருப்பில் இன்னம் நாமே பிழைக்க இதுவே வழியே எண்ணம் மாறாது இடுவாய் சுடு நெருப்பில் இன்னம்
நாமே பிழைக்க இதுவே வழியே இதுவே வழியே. 40 ஆண்டுகள் வாழ்ந்தான் இவன் நம்மிடை. மன்னா மகேந்திரா 40 ஆண்டுகள் இவன் நம்மிடை வாழ்ந்தான். நம் சமண சூத்திரமும் சாத்திரமும் நன்றே அறிவான். நம் சமண சாத்திரமும் சூத்திரமும் நன்றே அறிவான். வந்த வழி வயிற்றில் அது அவன் வாழ்வை மாற்றுமோ, வந்த வழி வயிற்றில் அவன் வாழ்வை மாற்றுமோ? சொந்தமன அவனுக்கு அவன் உயிர் உடலில் வேண்டாம். சொந்தமன அவனுக்கு அவன் உயிர் உடலில் வேண்டாம். சூளை திருந்ததா தருமா? சூளை திருந்ததா? சிவன் உன்னை காத்தான் என்பாய். சூளை சூட்டிலும் காளவாய் பெரும் சூடு. சாம்பல் பூசினாய் நீயும் சாம்பலே ஆவாய். சாம்பல் பூசினாய் இதோ நீயும் சாம்பலே ஆவாய். மன்னனது ஆணை காளவாயை திறவுங்கள், கிழவனை உள்ளே தள்ளுங்கள், நன்றாய் சாத்தி கதவினை பூட்டுங்கள், 4 நாள் கழியட்டும் நன்றாய் வெந்ததும் திறப்போம். 4 நாள் கழியட்டும் நன்றாய் வெந்ததும் திறப்போம். வேலை முடிந்ததா வாருங்கள் நிம்மதியாய் நாம் பாலி போவோம். வாருங்கள் நிம்மதியாய் நாம் நம் பாலி செல்வோம். அத்தி அத்தி நாத்தி நாத்தி அத்தி அத்தி நாத்தி நாத்தி அத்தி அத்தி நாத்தி நாத்தி. ஒளிந்தான் கிழவன், ஒளிந்தான் கிழவன். உலகில் இனி நமக்கு எதிரிகள் இல்லை. உலகில் இனி நமக்கு எதிரிகள் இல்லை. திறவுங்கள் கதவை. பத்திரம் பத்திரம். சாம்பல் கூட சில நேரம் சிவம் பேசும். சாம்பல் கூட சில நேரம் சிவம் பேசும். பத்திரமாய் திறவுங்கள், அவன் சாம்பல் பறந்து விட போகிறது. பத்திரமாய் திறவுங்கள், அவன் சாம்பல் பறந்து விட போகிறது. 2 பேர் காளவாயை திறக்க, 2 பேர் காளவாய் கதவை திறக்க, கலையாத உருவத்தில் கலையான முகத்துடனே வாகீசர் வண்ணமாய் அமர்ந்திருக்க, சமணர்கள் சலசலக்க, அடியர் கூட்டம் சிவ சிவ என ஆர்ப்பரிக்க, தமக்கை திலகவதி தம்பியை பொங்கிய மகிழ்வில் ஆர்வமுடன் வெளியழைத்து அணைத்து அவரது முகம் பார்ப்பார். தம்பி நெருப்பு உன்னை நெருக்காது, தம்பி நெருப்பு உன்னை நெருக்காது. அதை அறிவேன். அந்த பெம்மை தந்த சுகத்தை, அந்த பெம்மை தந்த சுகத்தை உலகறிய சொல்வாயா தம்பி? அந்த பெம்மை தந்த சுகத்தை உலகறிய சொல்வாயா? உன் சொல் கேட்க என் உள்ளம் இயங்குகிறது. ஆளவாய் அமுதனை என்னிடில், ஆளவாய் அமுதனை என்னிடில். காளவாய் தருவதும் களிப்பன்றி வேறென்ன, காளவாய் தருவதும் களிப்பு அன்றி வேறென்ன. சமணர்கள் இது அறியார், சமணர்கள் இது அறியார். தொடர்ந்து அவர் அளிக்கும் சுகங்களை சுகிக்க சிவம் எண்ணி காத்திருப்போம். தொடர்ந்து அவர் தரும் சுகங்களை அறிய சிவமெண்ணி காத்திருப்போம். மாசில் வீணையும் மாலை மதியமும், மாசில் வீணையும் மாலை மதியமும், மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும். Thank you.
நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே ஞானவீச்சையும் நமச்சிவாயவே கண்டம் நஞ்சினை கொண்டவன் நினைப்பில் கழித்தே அதை உண்டார் பெரியவர். கண்டம் நஞ்சினை கொண்டவன் நினைப்பில் கழித்தே அதை உண்டார் பெரியவர். தஞ்சமெனவே நஞ்சும் அமுதாகி இனித்தது. தஞ்சம் எனவே நஞ்சும் அமுதாகி இனித்தது. சாவும் இச்சைவனை சார மறுத்தது. சாவும் இச்சைவனை சார மறுத்தது. சிவசிவையனவே நாதங்கள் ஒலித்தன. சிவசிவையனவே நாதங்கள் ஒலித்தன. எண்ணிய சமணர்கள் வருந்தினர். வருத்தத்தில் கோஷமிட்டனர். வருத்தத்தில் கோஷமிட்டனர். ஆஹா, இவனை அக்கினியும் தாக்காது. ஆஹா, இவனை அக்கினியும் தாக்காது. ஆழமும் பயனில்லை. ஆழமும் பயனில்லை. இவன் நம் மந்திரம் அறிந்தான், என்னதான் செய்யலாம். இவன் நம் மந்திரம் அறிந்தான், என்னதான் செய்யலாம். குழியிட்டு புதைத்தோம், குழியிட்டு புதைப்போம், குழியிட்டு புதைப்போம். தலை மட்டும் தெரியட்டும். யானையை அனுப்பி இவன் தலை நசுக்குவோம். யானையை அனுப்பி இவன் தலை நசுக்குவோம். ஆஹா, இது சரி, இதுவே சரியாகட்டும். தோண்டிய குழியில் தொய்வின்றி பெரியவரை இறக்கினர். மூடிய குழியில் முழு உடல் மறைய, மூடிய குழியில் முழு உடல் மறைய, தலை மட்டும் தனித்தெரிய வந்தது யானை சுற்றிலும் சமணர். வந்தது யானை சுற்றிலும் சமணர். அத்திநாத்தி அத்திநாத்தி சமணர்கள் கூச்சல். அத்திநாத்தி அத்திநாத்தி சமணர்கள் கூச்சல். தொலைந்தது தொல்லை, தீர்ந்தான் இவனே என்று எண்ணினர் சமணர். தொலைந்தது தொல்லை, தீர்ந்தான் இவனே என கத்தினர் சமணர். என கத்தினர் சமணர். தீரா தலைவலி இலையே, தீரா தலைவலி இனிமேல் தொலையும். தீரா தலைவலி இனிமேல் தொலையும். இவன் தலையோடு தொலையட்டும், இவன் தலையோடு தொலையட்டும். பாகா யானை பாகா, தாமதம் வேண்டாம். ஆகட்டும், ஆகட்டும், பார்ப்போம். பாகா யானை பாகா, தாமதம் வேண்டாம். ஆகட்டும், ஆகட்டும். பாகனும் பணிந்தே யானையை பணிக்க, பாகனும் பணிந்தே யானையை பணிக்க, கஜமும் தன் சிறுகன் உருட்டியே பார்த்தது அப்பறை. கஜமும் தன் சிறு கண் உருட்டியே பார்த்தது அப்பறை. தலை துருத்திய தலைவலி, தலை மட்டும் துருத்திய தலைவலி, சிவத்தின் ஓங்கிய கதிர் வீச அவமே செய்ய வந்த அரசாணை.
மட்டுமே செய்ய வந்த அரசாணை அரசாணை மதிக்கலை. அவமே செய்ய வந்த அரசாணை மதிக்காமல் மிதிக்கலை திரும்பியே ஓடியது, திரும்பியே மதிமயங்கி ஓடியது. சிவசிவ கோஷம் எங்கும் பயம் கொண்ட புல்லர்கள் பதறி தரை வீழ்வர், பயம் கொண்ட புல்லர்கள் பதறி தரை வீழ்வர். இனி என்ன வழி, இவனை அழிக்கவன அனைவரும் சேர்ந்தே சிந்திப்பர். இனி என்ன வழி, இவனை அழிக்கவன அனைவரும் சேர்ந்தே சிந்திப்பர். அவசரமாய் அவம்சை கூட்டத்தில் ஒருவன் பேசுவான், அவசரமாய் அவம்சை கூட்டத்தில் ஒருவன் பேசுவான். அனல் வாயிட்டோம் அயரவே இல்லை, நஞ்சுவாய் நன்றாய் பால் சோறு ஆச்சு, நஞ்சுவாய் நன்றாய் பால் சோறு ஆச்சு. அஞ்சும் யானை அதுவும் பூனையாய் போச்சு, அஞ்சும் யானை அதுவும் பூனையாய் போச்சு. மிஞ்சும் மா கடல் உண்டே, மிஞ்சும் மா கடல் உண்டே, எப்படி மறந்தோம். ஆஹா யாரங்கே யாரங்கே. அனைவரும் பார்த்திட இவனை, நாரில் பிணைத்து நடுக்கடல் போடு. பாரில் அனைவரும் பார்த்திட இவனை, நாரில் பிணைத்து நடுக்கடல் போடு. யாரால் இவனை காத்திட முடியும், தருமனே தொலைந்தா, தருமா தொலைந்தா, அது நாத்தி அது நாத்தி அது நாத்தி அது நாத்தி. கல்லில் அமர்ந்த கருணை வடிவினை எள்ளி நகையாடி இழுத்தே கட்டினர். சொல்லில் எழுதோனா சுடு சொல் தெளித்தனர், அள்ளிய இவரை ஆழ்கடல் சேர்த்தனர். சொல்லில் எழுதோனா சுடு சொல் தெளித்தனர், அள்ளிய இவரை ஆழ்கடல் சேர்த்தனர். அள்ளிய இவரை ஆழ்கடல் சேர்த்தனர், அள்ளிய இவரை ஆழ்கடல் சேர்த்தனர், அள்ளிய இவரை ஆழ்கடல் சேர்த்தனர். தொலைந்தது தருமம், தொலைந்தது தருமம், வென்றோம் நாமே. விதியறியாதே வீதி நின்று துள்ளி குதித்தனர் தூர்த்த சமணர்கள், வீதி நின்று துள்ளி குதித்தனர் தூர்த்த சமணர்கள். மன்னனும் மதிதப்பி மமதையில் மயங்கினர், மக்கள் அழுதனர் விலங்கினம் விக்கின, பறவைகள் பதறின, பக்கமுளம் அறம் செடி கொடியும் மனத்துயர் காட்டி ஆடின, பக்கமுளம் அறம் செடி கொடியும் மனத்துயர் காட்டி ஆடின அசைந்தனர். அன்றாடம் கடல் மூழ்கு ஆதவனும் மூழ்க தயங்கினார், அன்றாடம் கடல் மூழ்கு ஆதவனும் மூழ்க தயங்கினார். சுற்றி கட்டிய கல்லே கலமாய் கருணை செய்ய, சுற்றி கட்டிய கல்லே கலமாய் கருணை செய்ய, பற்றா கடலும் அரும் தமிழ் அலைவீச, பற்றிலா வாகீசர் சாற்றிய பதிகத்தை செவிமிகிழ கேட்போமார். சுற்றி கட்டிய கல்லே கருணை செய்ய, வற்றா கடலும் அருந்தமிழ் அலைவீச, பற்றிலா வாகீசர் சாற்றிய பதிகத்தை செவிமைகள கேட்போமா. அலைகடல் அமைதியுற அடியவர் ஆர்ப்பரிக்க, அலைகடல் அமைதியுற
அடியவர்கள் ஆர்ப்பரிக்க ஆடிய அக்கிரம சங்கட சமணர்களும் சரித்திரமாய் சரிய சரியலா சமணம் அலைகடல் அமைதிகுறர். அடியவர் ஆர்ப்பரிக்க ஆடிய அக்கிரம சங்கட சமணர்களும் சரித்திரமாய் சரிய சரியிலா சமயம் இது சமணம் என சரியிலா சமயம் இது சமணம் என அரசனும் அறிந்தே உணர்ந்து அகம்மாற மாறிய மன்னன் மகேந்திரன் கண்டு மக்களும் மனம் நிறைய குணம் புதிய அரசனும் அது காட்ட குணம் புதிய ஈச்சரமாய் ஓர் புதிய திருக்கோயில் ஒன்றை அதிகையில் உருவாக்கி நியமமாய் வழிபடுவான் பின்னாளில் அதுவே குணபதீச்சரமாய் மலிர்கிறது. கடல் மீண்ட கற்றானும் பெற்ற பெயர் இன்பமன திருவதிகையான் காண நடப்பார் அடியர்குழு பின்தொடர வரும் பெரியவர் காண திருவதிகை ஊரே திரண்டு நிற்கும் திருவதிகை ஊரே திரண்டு வந்து வாசலில் நின்று வரவேற்று அழைத்து செல்லும். இது சமயம் ஓர் ஆச்சரிய நிகழ்வு அடியர் நடுவாகும் அண்ணலும் அகிலமும் கேட்கும் வண்ணம் வின் குரல் ஒன்று விசையாய் ஒலி மருள் நீக்கியாரே உலக மருள் நீக்க ஒருவனாய் பிறந்தவரே உலக மருள் நீக்க ஒருவனாய் பிறந்தவரே வாகீசன் அல்லானே உன் தமிழ் கேட்டோம் என்றுமிலா மகிழ்விற்றோம் என்றுமிலா மகிழ்விற்றோம் உன்னால் சைவமும் தமிழும் சோர்வு நீங்கி செம்மயிரும் உன் நாபட்டு குதித்து வரும் தமிழ் உன்னை நாவுக்கே அரசரென நானிலம் அறிய செய்யும் உம்மை நாவுக்கே அரசரென நானிலம் அறிய செய்யும் நாமே முன்மொழிய இன்று முதல் உன் நாமம் நாவரசர் என்றே வழங்கப்படும் திருநாவுக்கரசரே திருநாவுக்கரசரே நீர் வாழ்க உம் தமிழ் உலகிடை என்றும் ஓங்கி வாழ்க திருநாவுக்கரசரே நீர் வாழ்க உம் தமிழ் உலகிடை என்றும் ஓங்கி வாழ்க உலகம் உள்ளவரை உலகம் உள்ளவரை உம் தமிழ் எம் நெஞ்சு நிற்கும் உம் தமிழ் எம் நெஞ்சு நிற்கும் வாடா உன் தமிழும் வலியுடை தேவாரமாகி நாம் நாளும் அணிய ஆரமாகும் வாழி நாவரசர் வாழி திரு நாவுக்கரசர் நாவரசர் வாழ்க நாவுக்கரசர் வாழ்க ஆளுடைய அரசர் வாழ்க 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 திருநாவுக்கரசர் வாழ்க.